ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் சொல்லி என்ன டைட்டிலே வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது முன்னாடி வந்துட்டு, நார்மலாக நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெக்கேஷன் எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு ஹாலிடே போகிறோம்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து நல்ல ஒரு ஹோட்டலில், நல்லா வந்துட்டு ஒரு ரிச்சாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு 5-star ஹோட்டல் இல்லை 7-star ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு 1 month வந்து வெக்கேஷன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் அப்போ 5-star ஹோட்டல் இப்போ 7-star அங்கே எப்படி இருக்கும்? யூஸ்வலாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப க்ளீன், அப்படியே வந்துட்டு மினுன்னு இருக்கிற மாதிரி வந்துட்டு நல்லா பயங்கரம், நம்ம நினச்சி பார்க்க மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்க்கைலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹோட்டல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இங்கே இருக்குது, நம்ம வந்து இந்த பூமியில் இருக்கிறோம். இதுவே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ்லேருந்து எப்படி இருக்கும், உண்மையிலே வந்துட்டு நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா டவுட்டாக தான் இருக்குன்னு, எல்லாமே வந்து டவுட்டாக தான் இருக்கும். பட் வந்து உண்மையிலே வந்துட்டு 2025 வந்துட்டு அந்த மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ அது பேர் தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வான் ப்ரவுன் வீல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இல்லைன்னா வந்து ரொட்டேட்டிங் வீல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அதாவது நம்ம எர்த்தை விட்டுட்டு வெளியில் கிராவிட்டி விட்டு நம்ம புவியுற்பூசு வெளியில் போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்துட்டு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து இப்போ என்ன தெரியும், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க, அது கூட டூரிஸ்ட் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்னா. பட் இங்கே வந்துட்டு என்ன சும்மா நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அதாவது விண்வெளி வீரர்கள் மேலே போனாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்துட்டு அவங்க பண்ணுற ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு குளிக்கிற மாதிரி இருக்காது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது. பட் இந்த ரொட்டேட்டிங் வீல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது இந்த வான் ப்ரவுன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிலாம் வந்து கிடையாது. இங்கே எப்படி நம்ம பூமியில் வந்து எப்படி வந்து ரியலாக இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து அங்கே இருக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய வீல், அதை வந்துட்டு அப்படியே வந்து நம்ம மூவியிலால பெரிய பெரிய மூவி இந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மூவியில் என்ன கிராவிட்டி மூவி, எந்த மூவியில் பார்த்தாலுமே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு கிராவிட்டி வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு நடக்கிற மாதிரி இருப்பாங்க, தென் வந்துட்டு அங்கேயே வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து நம்ம மூவியில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாகவே வந்துட்டு கிராவிட்டி அதாவது புவி பூசை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு பூமிக்கு அளவுக்கு இருக்குமா பார்த்தோம்னா பூமியெல்லாம் இருக்காது, பட் வந்துட்டு நிலா நல்லா இருக்கும் அப்படின்னா பூமியோட வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? பட் வந்து நார்மலாக வந்து நம்ம எர்த்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரி நடக்கலாம், நம்ம ஜம்ப் பண்ணோம்னா எர்த்தில் பண்ணாத முடியாத கூட வந்து பண்ணலாம். இப்போ நம்ம பூமியிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓரளவுக்கு ஹைட்டுக்கு தான் வந்து ஜம்ப் பண்ண முடியும், பட் இங்கே வந்து நல்லா வந்து ஹைட்டாகவே ஜம்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இங்கே எப்படி ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்றோம்ல, ஸோ அங்கே வந்து நிறைய ஹோட்டல் இருக்காது. பட் அந்த இதுக்கே வந்துட்டு ஒரு 1 இல்லைன்னா 2 ஹோட்டலில் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் வந்து இருக்கும். ஓகேவா? தென் வந்துட்டு குளிக்க முடியுமா பார்த்தோம், நார்மலாக நம்ம பூமியில் எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி வந்து குளிக்கலாம். அதே மாதிரி வந்து டாய்லெட் இருக்குது, பட் அதுக்கு தண்ணி வேணும்ல. ஸோ அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரீசைக்கிள் வாட்டர், இப்போ இந்த கிச்சன்லேருந்து போகிறது இல்லை வந்துட்டு குளிச்சுட்டு போகிறது அதுவே வந்து ரீசைக்கிள் பண்ணி வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு தண்ணி வந்து எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து பூமியிலேருந்து அங்கே கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஒரு க்ரூஸில் வந்துட்டு வெக்கேஷன் எடுத்தோம்னா அங்கேயே வந்து ஹோட்டலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்து தேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு இந்த கான்சர்ட் அதாவது வந்துட்டு கச்சேரியில் வந்து நடக்கிற பாட்டெலாம் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அங்கேயும் இருக்குது, தேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட் நடத்துகிற ஹால் இருக்குது, ஈவன் வந்துட்டு செமினார் அதாவது வந்து இந்த எஜுகேஷனல் டூர்லாம் வந்துட்டு போனாங்கன்னா செமினார் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ செமினார் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இதுவும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வந்துட்டு பில்ட் பண்ண முடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து 2026-27 அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வீக்லேயே வந்துட்டு 100 பேர் வந்துட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வர்ற மாதிரி. ஓகேவா? தென் இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 2030 இல்லை வந்துட்டு கொஞ்சம் வந்து பெருசாக வந்து லார்ஜஸ்ட்டாக வந்து பில்ட் பண்ண போகிறாங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதிகமாக வந்து கெஸ்ட் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பூமியில் வந்து எப்படி வந்து இடம் வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கி போகிறோமோ, ஸோ அதேமாதிரி நான் வந்துட்டு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போட்டு நான் வந்துட்டு அங்கே போயிருவேன். இப்போ வந்துட்டு இது அங்கே வந்து பில்ட் பண்ணிடுவாங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி அங்கேருந்து வரோம்ல. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற கம்பெனியோட வந்துட்டு டைப் வச்சுட்டு அவங்களோட ராக்கெட் யூஸ் பண்ணி ரீயூசபிள் ராக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு வந்து விண்வெளிக்கு அங்கே போயிட்டு நம்ம வந்து தங்கிட்டு அது வந்துட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு க்ரூஸ் ட்ராவல் வந்துட்டு பண்ணுற மாதிரி தான். ஸோ வந்துட்டு இது வந்து 2025 வந்து சொல்லியிருக்காங்க, பட் ப்ராப்ளி வந்து டிலே ஆனால் கூட வந்துட்டு 2-3 இயர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணிடுவோம். கேட்கவே வந்துட்டு ரொம்ப இமேஜினேஷன்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கீங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிங்கன்னா நீங்களும் வந்துட்டு
போயிட்டு வரலாம், யார் வேணால் வந்து போகலாம், ஓகேவா? யார் வேணால் போகலாம். இது வந்துட்டு எக்ஸ்பென்சிவ், எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்கிறாங்க. பட் போக போக வந்துட்டு ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நிறைய மெட்டீரியல் சயின்ஸ் ஃபீல்டில், கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு புது புது டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணோம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு காஸ்ட்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. பட் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், தென் வந்துட்டு ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகி தான் பில்ட் பண்ண போகிறாங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது ஓரளவுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறது, எப்படி இருக்குது நீங்களும் வந்துட்டு நெட்டில் வந்து கூகுளில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இது ஒரு கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், குடிசையில் வந்து பில்ட் பண்ணி 2025 வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா, இது எல்லாமே வந்துட்டு சொல்கிறபடி வந்து 2030 எல்லாமே முடிஞ்சுன்னா, இதே மாதிரி வந்துட்டு ஒன்று வந்துட்டு மூணு வந்துட்டு, அதாவது நம்மளோட நிலா வந்து சுற்றிட்டு வர மாதிரி, அதாவது நம்ம இங்கேருந்து நிலா போயிட்டு அங்கே வந்துட்டு நிலா மேலே வந்துட்டு இருந்துட்டு அந்த இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நிலாவில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அங்கே மந்த்ஸ் கணக்கில் வந்து இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் இருக்குதுப்பா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டாப்பிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கோங்க, அவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கீழே காமெண்ட் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் பை.